வந்து இப்போ பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம், அதாவது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குதுன்னா அது இங்கே தான் கைஸ். ஸோ நம்ம திருநெல்வேலி ஏழட்டுமா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை புதுப்பிச்சு இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இடிச்சு இதெல்லாம் புதுசாக கேட்டிருக்காங்க கைஸ். ஸோ பஸ் மாமா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு கஷ்டமும் தெரியல. திருநெல்வேலியே வந்தாச்சு, இன்னும் ஒரு 70-75 km தான் இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் படிக்கும் போல அந்த காலேஜ் லீவ் டைமில் பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்ட் டைமாக வேலை பார்த்துருக்கோம். இப்போ வந்து அங்கே ஒரு வேலை நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, இன்னும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரண்டி பார்ப்போம். சங்கரங்கோவில் நம்ம ரைடு போகிறத பார்த்து நிறைய பீப்புள்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அது ஒருத்தர் விசாரிக்காங்க பாருங்க. ஆமாம், என்ன சொன்னார் வாருங்க அப்படின்னு கேட்டார். ஸோ கிட்ட வாங்க, திருநெல்வேலியிலையும் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நடக்கணும். ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸை விடையும் பெரியவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மலரும் நினைவுகள் பல. இந்த ரோட்லலாம் அவ்வளோ வாக்கிங் போயிருக்கோம், உள்ளே வெளியும் நிறையா நாள் காலேஜ் கட்டடிச்சுட்டு வந்து இருந்திருக்கோம். வாங்க உள்ள பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்குள்ளதான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிட்டு அப்படியே கிளம்புறோம் காய்ஸ். அப்புறம் பார்ப்போமா, லேட்டாக வரும் ப்ரோ. ஸோ காய்ஸ் கிளம்பிட்டோம். உன் பேர் அப்துல்? அப்துல்லா. இந்த சைக்கிளுக்கும் ஃபஸ்ட்டாக பார்க்கல, எனக்கு ஒரு சாங்கு ஞாபகம் வருது. வேற ஒரு சாங்கும் இல்லை, ஞாபகம் வருது சாங்கு. ஞாபகம் வருதுக்கே ஞாபகம் வருதா? மோஸ்ட்லி பஸ் ஸ்டாப்ல வந்து ரெண்டு அல்வா வச்சிருப்பாங்க, ஒன்று மஸ்கோத் அல்வா, அப்புறம் நம்ம சாந்தி ஸ்வீட்ஸோட அல்வா. ரெண்டுமே நல்லா இருக்கும். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறோம். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் வந்து பரபரப்பாக நடக்கும் காய்ஸ். ஒன்று திருநெல்வேலி அலுவா வந்து விற்றுக்கிட்டே இருக்கிறது தான், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்லாம் விறுவிறுப்பாக ஊருக்கு போகிறது காய்ஸ். ஸோ திருநெல்வேலி வந்துட்டாலே அந்த ஒரு பாசம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். பாட்டி நம்ம மேலே அக்கறை இருக்காங்க. பின்னால் பஸ் வந்துச்சுன்னு சொல்லி அலர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பார்த்தீங்களா, இப்போவுமே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அண்ணன் வந்து கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார், அப்போ பஸ் வந்துருச்சு. ஸோ பாட்டி வந்து சொன்னாங்க, ஏமா பஸ் வருது வர பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலி பாசம் என்னன்னு. ஸோ வந்து பழகி பாருங்க, தெரியும் பாசம் தெரியும் காய்ஸ். அதான் திருநெல்வேலி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில், எல்லா கடையிலும் அல்வா வேற லெவலில் இருக்கும். ஸோ ஆனால் இருட்டு கடை வந்து ஸ்பெஷல் காய்ஸ். இது வந்து நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் நினைக்காதீங்க, உண்மையாக சொல்லணும்னா திருநெல்வேலி ஃபேமஸ்னாலே அதுதான். அது ஒன்று தாமிரபரணி நிறைய விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சது கீழே ஒன்று கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஸோ காய்ஸ், ஆண்ட வேல நம்ம வந்து நாகர்கோவில் ஹைவே பிடிக்கணும். இந்த ரோட்டில் போனால் தான் பிடிக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா மாமாவோட வாத்தியார் காய்ஸ். ஸோ பேசிக்கிட்டு இருக்கா, இந்த வயசுலையும் மாமா முடிச்சுட்டு வந்துட்டார், இருந்தும் பயந்துக்கிட்டு தான் இருக்காரு. ஓகே. ஸோ காய்ஸ், நம்ம வந்து நாங்குநேரி ஹைவேல போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ நம்ம திடீர்னு வந்து எங்கே போகிறீங்க என்ன அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாமாவோட சார் அங்கே நின்று மாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு காய்ஸ். நாட்டுமானா சார் காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நாட்டுமா ஆன பண்ண அதுவா அடியில் எடுத்து அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம இப்போ போக அப்படியே கடு கிளம்பிடுவோம். மறுபடியும் ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க காய்ஸ். ஸோ நேச்சராக ரசிக்க மாட்டாங்க. சரி காய்ஸ், நம்ம அப்படியே பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து
நம்ம வந்து கன்னியாகுமரி பைபாஸில் ஏறியாச்சு. ஏறினப்புறம் ஒரு ஹோட்டல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ திருநோல்காரன் ப்ரோ, வேறு ஸோ ரேப்ரின் ப்ரோ அண்ட் அஜய் ப்ரோ வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. நாங்களே ஒரு மாதிரி நொந்து வந்துக்கிட்டு இருந்தோம், அப்பப்போ வந்து வந்து எல்லாரும் ஒரு பூஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, ஸோ நல்லா பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நமக்கு ஒரு பூஸ்ட் ஆகிடுது அப்படியே. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் தூரம் மிதிப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம். கொஞ்சம் தூரம் போய் ஸ்டே பண்ண போகிறோம் ஆஸ். ஸோ முடியல. ஓகே ப்ரோ, உங்கள் இன்ஸ்டைடே சொல்லுங்க ப்ரோ. சரி, ஓகே சார். தடங்களுமே கிடையாது, இல்ல ஏதோ ஒரு ஆண்டு புண்ணியத்துல இதுவரைக்கும் எந்த தடங்களும் இல்ல. இனியும் இருக்காரு நம்புவோம், போயிட்டு ரிட்டர்ன் வேற வருவோம். சோ நொறுக்கிடலாம் ஐஸ். வந்தாச்சு டோல்கேட்டு. அது என்னென்னா, வர வழியில் ரெண்டு மூணு ஊர் பேரை பார்த்தேன். அதாவது காலேஜ் மெமரிஸ்லாம் கொண்டு வந்துச்சு, பானாங்குளம், நெடுங்குளம். இப்போ நாங்கநேரிலேருந்து உள்ளே போனால் மருகால் குறிச்சி, அதுலேருந்து கொஞ்சம் கிழக்க போனால் மூளைக்கேரப்பட்டி. இங்கே எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறையா பேர். அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறது என்னோடய சொந்தங்கள்லாம் சொல்ல முடியும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 12:00 ஆச்சு. கரெக்டாக 12:00 ஆயிடுச்சு. வள்ளியூர் வந்து இன்னும் 3 கிலோமீட்டர்ஸில் வள்ளியூர் வந்துடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தூங்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், யாருக்குமே ஒப்பேரில. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ போயிருக்கலாம், பட் தண்ணி இல்லை. அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஹுண்டே ஷோரூம் காய்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து டென்ட் வந்து போட்டுருக்கோம் காய்ஸ். தேங்க்யூ தாத்தா. ஸோ இந்த தாத்தா தான் காய்ஸ். ஸோ போதுங்க அளவுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ கைஸ், கேமரா என்ன ஸோ சொன்ன மாதிரி அங்கே சிசிடிவி கேமரா இருக்க தான் செய்யுது. வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஸ்டே பண்ண இங்கே டென்ட் போட்டாச்சு, அப்படியே போட்டுறோம் கைஸ்.